ஹே காய்ஸ், வெல்கம் டு கிரேஸ் ஆஃப் சயின்ஸ் லேர்னர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் உடலும் ஆரோக்கியமும் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களும் ஹாப்பியாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் வாழணும்னா விரும்புகிறாங்க. ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு பணம் தான் தேவை அப்படின்னு பார்த்தா அது அவசியம் இல்லை. ஹெல்த்தியாக இருந்தாலே அது நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும். அதனால தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம சான்றோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நோய் அப்படிங்கிறது நம்ம உடலை பொறுத்ததுனால உடலை நம்ம கண்டிப்பாக கட்டாயமாக ஹைஜீனாக பராமரிக்க வேண்டியது ஒரு அவசியம். அதுக்கு உறுதுணையாக அமைகிறது நம்ம சாப்பிட்ற உணவு. நம்ம சாப்பிட்ற உணவும் உடுத்துகிற உடையும் தங்குற இடமும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதோட அடிப்படையில் தான் நம்ம கவர்மெண்ட் மக்களாட்சி நடைபெறுகிற இந்த நாட்டில் நுகர்வோர் நலன் அப்படிங்கிற பல திட்டங்களை வந்து கையாண்டுட்ருக்காங்க. பொருள்களோட தரம் சிறப்பாக அமையணும், அளவாக சரி இருக்கவும் அரசு நிறைய பல்வேறு நடவடிக்கைகளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. உணவுப் பொருளை மொத்தமாக உற்பத்தி செஞ்சு அதோட விற்பனைக்கு அனுப்பும் அந்த தலைமையகத்தில் அந்த பொருளை அரசு அங்கீகாரம் பெற்ற அலுவலர்கள் ஆய்வு செய்கின்றாங்க. தரமான பொருட்கள் மீது அக்மார்க் முத்திரை குறிக்கப்படுது. பொருளோட எடையும் கரெக்டாக அதில் பொறிக்கப்படுது. இப்படிப்பட்ட விவரங்கள் அடங்கிய பொருட்களை மக்கள் வாங்கினா மன நிறைவோடு வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மருத்துவ பொருட்களை பொறுத்தவரை அந்த மருந்து எப்போது தயாரிக்கப்பட்டது, எந்த நாள் வரை அதை பயன்படுத்தலாம், அதற்கான அதிகபட்ச விலை என்ன, அந்த மருந்து பொருட்களில் எந்தெந்த கலவை எவ்வளோ அளவில் கலந்துருக்கு அப்படிங்கிற பல்வேறு விவரங்கள் வந்து குறிக்கப்பட வேணும் அப்படின்ட்டு அரசு ஒரு சட்டமே போட்டிருக்கு. இந்த தகவல் படித்து பார்த்து அந்த மருந்துகளை வாங்குவதனால மக்களும் சரியான அறிவோடு அந்த மருந்தை வாங்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குறுகிய காலத்தில் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சில பேராசையில் சில பிஸ்னஸ்மேன் வந்து தரமான பொருட்களோடு கொஞ்சம் தரம் இல்லாத பொருட்களையும் வேறு பொருட்களையும் கலந்து விடுறாங்க. இது காரணமாக மக்களுக்கு நல்ல குவாலிட்டியான பொருட்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களின் உடல் நலமும் கெடுவதற்கு இந்த கலப்பட பொருட்கள் காரணமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொடியவர்கள் பிடியிலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் அரசு பல சட்ட நடைமுறையில் கையாண்டுட்ருக்கு. அதாவது இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனையும் அபராதம் அளிக்கவும் அரசு உத்தரவிட்டிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் அரசு ஆய்வாளர்கள் பொருட்களை அடிக்கடி சோதனையிட்டு கலப்படம் செய்யும் வணிகர்களையும் உற்பத்தியாளர்களையும் அவங்க மீது நடவடிக்கையும் எடுத்து வராங்க. பொதுமக்களும் விழிப்புடன் இருந்து இந்த மாதிரி யாராச்சும் செய்கிறத பார்த்தா அவங்களுக்கு உடனே தகவல் கொடுக்கும்படி அவங்களும் நம்ம கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஸோ உடலும் ஆரோக்கியமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் நமக்கு என்னென்ன மாதிரி சட்டங்கள் போட்டிருக்காங்க அண்ட் ஒரு உடலும் ஆரோக்கியமும் ஒழுங்காக இருந்தால் தான் நம்மளால் மகிழ்ச்சியான வாழ்வு வாழ முடியும் அப்படின்ட்டும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட்டில் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.